ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோர் எப்போ நடந்துச்சு எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சு நான் எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஜேன் ஸ்டார்ட்லேயே ஜேன் ஒன்றாந்தேதியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு தான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு குரூப் டூ வந்துச்சு குரூப் டூ வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா மே மாதம் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மே குரூப் டூ வந்துச்சு அதில் அதில் வந்து ப்ரிலிம்ஸே எழுதுனேன் சும்மா எழுதுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா ஒன் ஃபிஃப்டி டூ கொஷின்ஸ் போட்டேன் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு ஒன் ஃபிஃப்டி டூ உடனே வந்து என் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடும் மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் வந்து மே எண்டிலே வந்து மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லைட்டாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மே முடிஞ்சு அதே மாதிரி ஜூனும் முடிஞ்சிச்சு ஸோ இந்த மே ஜூன் இந்த இடப்பட்ட காலத்தில் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான் குரூப் ஃபோர் எக்ஸாம் கஷ்டம்தான் ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து வருஷ கணக்கில் படிச்சுட்டு இருக்காங்க மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்து அஞ்சு வருஷம் படித்தவங்கலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தான் வந்து நானும் இருந்தேன் ஸோ அதனால் வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் நம்ம எழுத வேண்டாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இருந்தேன் எப்போ வர அப்படின்னா மே ஜூன் எண்டு வரை ஜூன் முப்பதாம் தேதி வரையுமே வந்து நான் அந்த அந்த ஒரு மென்டாலிட்டியில் தான் இருந்தேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் கஷ்டம் ஒவ்வொரு மார்க்லேயும் வந்து ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்ட தான் நானும் இருந்தேன் அதுக்கடுத்து ஜூலை ரெண்டாம் தேதி ஜூலை ரெண்டாம் தேதி வந்து ஒரு எக்ஸாம் எழுதினேன் என்ன எக்ஸாம் அப்படின்னா கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதினேன் அதில் வந்து நூறு கொஷின் அதாவது ஜிஎஸ் அதாவது காலைல வந்து ஃபஸ்ட் பேப்பரு அது வந்து சப்ஜெக்ட் பேப்பர் மதியம் வந்து ஒரு பேப்பர் இருக்கும் என்ன அது வந்தால் வந்து ஜிஎஸ் பேப்பர் அதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவும் ஜென்ரல் ஸ்டடிஸ்லேருந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஷின் கேட்பாங்க ஸோ இதில் வந்து என்னால் வந்து நான் வந்து ரிவிஷன் எதுவுமே பண்ண கிடையாது ஜஸ்ட்டு குரூப் டூக்கு படித்ததை வச்சே போயிட்டு எழுதுனா செவன்ட்டி ஒன் கொஷின் என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சு தமிழ் கிடையாது ஸோ அப்படி செவன்ட்டி ஒன் கொஷின் ஸ்கோர் பண்ண பண்ணதும் வந்து எனக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது நாற்பது நாள் வந்து ரிவிஷன் எதுவுமே பண்ண கிடையாது பட் இருந்தாலுமே நம்மளால் வந்து ஒரு செவன்டி ஒன் கொஷின் ஸ்கோர் பண்ண ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்ற போது குரூப் டூக்கு இன்னும் இருபத்தி ரெண்டு நாள் இருக்குது ஸோ டொண்ட்டி டூ டேஸ் இருக்குது அப்படின்ற போது நம்மளால் வந்து நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி டூ டேஸில் வந்து கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம போயிட்டு ஏன் எழுதி பார்க்கக்கூடாது நம்ம தான் ஏற்கனவே வந்து குரூப் டூக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் படிச்சிருக்கோமே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு நான் வந்து வந்துவிட்டேன் ஸோ அந்த இருபத்தி ரெண்டு நாள் வந்து ரிவிஷன் பண்ணுறேன் தமிழையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் தமிழ் மேக்ஸ் கொஞ்சம் அதே மாதிரி ஜிஎஸ்டில் சயின்ஸ் ரிவிஷனே பண்ண கிடையாது இருபத்தி ரெண்டு நாளில் வந்து சயின்ஸு எடுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் வந்து சயின்ஸை நான் தொடவே கிடையாது சயின்ஸ் தொடவே இல்லை ஸோ இந்த இருபத்தி ரெண்டு நாள் ரிவிஷன் பண்ணுறேன் ரிவிஷன் பண்ணிட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத போகிறேன் அதே மாதிரி நான் அப்போ என்ன நினச்சேன் அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஒரு ஒரு மார்க்கில் ஆயிரம் பேர் இருப்பாங்க ஐநூறு பேர் இருப்பாங்க எட்நூறு பேர் இருப்பாங்க அப்படின்றது உண்மை தான் அது வந்து போய் கிடையாது உண்மை தான் பட் இருந்தாலும் வந்து நம்மளோட எஃபர்ட்டு நம்ம போடுவோம் நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து போய்ட்டு எழுதுனேன் ஏன் அப்படின்னா இங்கே வந்து நான் எதிர்பார்க்க கிடையாது ஒன் ச செவன்ட்டி ஒன் கொஷின் நான் வந்து போடுவோம் அப்படின்றத நான் எதிர்பார்க்க கிடையாது நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் போகும்போது கிளியர் பண்ணிடணும் இந்த எக்ஸாம்லாம் சொல்ல போனோம் அப்படின்னா எனக்கு மொத்தமாகவே எட்டே எட்டு வேக்கன்சி தான் அந்த எட்டு வேக்கன்சிலையுமே வந்து உமன்ஸ் இருக்காங்க பிஎஸ்டிஎம் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க நான் மேல் கேண்டிடேட்டு உமன்ஸும் இருக்காங்க பிஎஸ்டிஎம் இருக்காங்க அப்படின்ற போது இந்த எட்டில் வந்து எனக்கு வந்து கிடச்சிருந்தாலும் ஒரு போஸ்ட்டு அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஒரே ஒரு வேக்கன்சிக்காகவே நான் போய் எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்ற போது நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டோவில் தான் வந்து நான் போய் எக்ஸாம் எழுதுனேன் அப்படி எழுதுகிற போது எனக்கு வந்து தமிழில் தொண்ணூற்றி மூணு மேக்ஸில் வந்து இருபதும் அதே மாதிரி ஜிஎஸ்டில் வந்து ஐம்பத்தி ஏழு கொஸ்டின் வந்துச்சு தம் சயின்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு போயிருந்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்திருக்கும் மாதிரி தமிழையும் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு டூ கொஷின்ஸ் வந்திருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒன் செவன்ட்டி வந்தது இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் கொஷின்ஸ் மேக்ஸில் ஒன்று தமிழில் ரெண்டு ஜிஎஸ்சில் ஒன்று அப்படின்னாலும் ஒரு த்ரீ டு ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் கொஷின்ஸே வந்திருக்கும் ஒரு ஒன் செவன்ட்டி ஃபோர் டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் வந்திருக்கும் நம்ம அந்த மெயின்ஸ் படிக்காமல் ஃபுல் ஃப்ளஜ்டாக வந்து இதே உட்காந்து படிச்சிருந்தாலும் படிச்சிருந்தால் வந்து இது மேபி கொஞ்சம் பாசிபிளாக இருந்திருக்கும் ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மற்றவங்க சொல்லுவாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் கஷ்டம் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு இந்த இந்த டைலாக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது கண்ணால் காண்பதும் போய் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் காதால் எப்போதும் போய் தீர விசாரிப்பது தீர விசாரிப்பது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீல்டுக்குள்ளே இறங்கணும் க்ரௌண்டில் இறங்கி நீங்கள் வேலை செய்யணும் க்ரௌண்ட்டில் இறங்கி நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுங்க இப்போ ஒரு சிலர் ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்பாங்க என்ன அப்படின்னா போன குரூப் ஃபோர் நான் வந்து சும்மா லாஸ்ட்டில் கொஞ்ச நாள் பார்த்துட்டு போனேன் சார் என்னால் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி கொஷின் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுச்சு டூ ஹண்டருக்கு ஸோ இப்போ வந்து நான் ஃபு வேலைக்கு போயிட்டுருக்கேன் கொஞ்சம் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மாதம் படித்தா என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி கொண்டுட்டாங்க சரிங்களா அவங்க வந்து யாருமே வந்து ஃபீல்டை விட்டு கிடையாது ஏன் அப்படின்னா அவங்களால வந்து ஏற்கனவே ஒன் ஃபார்ட்டி கொஷின் ஸ்கோர் பண்ண முடிஞ்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து தெரியுது இந்த ஒரு கான்ஃபிடென்ட் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்கறமோது தான் ஸோ நான் லைட்டாக படித்தா என்னால் ஒன் ஃபார்ட்டி கொஷின் போட முடிஞ்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃபுல் ஃபிளஜ்டாக படிச்சு படித்தா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு தாட் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் வந்து அவங்க ஒரு இந்த ஒரு முடிவுக்கு வராங்க ஸோ அதனால் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மற்றவங்க சொல்கிறத வந்து நீங்கள் வந்து கேட்காதிங்க நீங்கள் வந்து கிரவுண்டில் இறங்கி வேலை பாருங்கள் அதாவது நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதுங்க எழுதிட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்றத பாருங்கள் உங்களால் ஸ்கோர் பண்ணுறத நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிடுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அப்போ நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் நம்மளால் இது முடியுமா முடியாதா இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா நம்மளால் வந்து இப்போயே போஸ்டிங் வாங்கி திருக்க முடியுமோ அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கே வரும் ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து சொல்ல வரேன் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் வருது அடுத்து இந்த குரூப் ஃபோர் இல்லைனா என்ன அடுத்த உடனே வந்து குரூப் டூ வரப்போகுது குரூப் டூலையுமே கிட்டத்தட்ட வந்து மெயின்ஸுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பேர் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையே கிடையாது குரூப் ஃபோரை விட குரூப் டூ எக்ஸாம் ஈஸி தான் ஸோ யாருக்குமே வந்து உங்களுக்குள்ளே நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கவே கூடாது கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களோட மனசாட்சிக்கு நீங்களே வந்து சொல்லிக்கிட்டு எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி